ஆனா சஹாபாக்களுக்கு மட்டும் அல்லாஹ் பொருந்திக்கிட்டேன்னு. காரணம் என்ன? அல்லாஹுடைய தொடர்பு, அல்லாஹுடைய நெருக்கம். கல்ல மேல போட்டு பொசுக்குகிறான், கண்ணீர் வடித்து கதறல, அகது அகது அல்லாஹ் அல்லன்றாங்க. யாரு? ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா. இந்த வார்த்தை குறைசி கூட்டத்தினர்களுக்கு பிரதிபலிப்பு ஏற்படுத்தியது. கல்ல போட்டு துன்புறுத்துறேன், ஏறி மிதிக்கிறேன், கழுத்துல மிதிக்கிறேன், நசுக்கிறேன், உனக்கு எதுவுமே இல்லையாப்பா. இல்ல, அஹது அஹது என்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அரசு வரைக்கும் தட்டியது. அல்லாஹ் பார்த்தா கால் போட்டு மிதிக்கிறானே குறைசி, பதவியை கொடுத்திருக்கிறேன், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஆட்சி பலம் பட்டம் எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், ஆனா என்ன ஏத்துக்கலையே. கருப்பின கொத்து அடிமை, பார்ப்பதற்கே ஒரு வித்தியாசமாக பல்லு மட்டும் வெள்ள, மற்றதெல்லாம் கருப்பு. முகத்தினுடைய வடிவமைப்பை ஹதீஸினுடைய ரிவாயத்தை செய்யக்கூடிய சிலர்கள் எழுதுகிறார்கள். அப்படிப்பட்ட பிலாலுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? பொருந்துகிட்டன் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருந்தாலும் நாளை மறுமை நாளில் அந்த சஹாபியினுடைய அந்த தியாகத்தை, அவர்களுடைய முஜாஹிதாவை மிதிக்கின்ற பொழுதும் அகதி அகதி என்று சொன்ன வார்த்தையினால அல்ல நான் உன்னை பொருந்திக்கிட்டேன் பொருந்திக்கிட்டேன் என்று சொன்ன அந்த பிலாலுக்கு நாளை மஹ்ஷர்ல மன்னன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு அனுப்புகின்ற பொழுது, இப்பொழுது முதல் மனிதர் சொர்க்கத்துக்குள்ள போறாருன்னு சொன்னே மக்கள் எல்லாம் நினைப்பாங்க அது யார்? நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களோட போகணும், இது யார்? ஹஜ்ரத் அபூபக்கரா? ஹஜ்ரத் உமரா? மக்கள் எல்லாம் யோசிப்பாங்க, யார் போறா சொர்க்கத்துக்குள்ள? இப்போ உமர் போறாங்களா, அபூபக்கரா, உஸ்மானா, அலியா, ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன்? கொட்டி கொட்டி கொடுத்த கொடைவள்ளல்கள் எல்லாம் இருக்கின்ற வேலையில கொத்தடிமை பிலால் ரழியல்லாஹு தஆலா அனுக்கு அல்லாஹ் அந்த வாக்கியம் கொடுத்தான். அதை புடிச்சுக்கிட்டு முதல் பாதம் சுப்ஹானல்லாஹ், பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொர்க்கத்துல போகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான்னா, இங்க நிறத்தை வச்சு கலரை வச்சு எடை கிடையாது, கல்வில் உள்ள ஈமானை வச்சு அல்லாஹ் இடத்துல படித்தர மாதிரி.